ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி நம்புதாளை புது தெருவைச் சேர்ந்தவர் மீனவர் முத்து. கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுவிட்டு இரவு கரை திரும்பி வலைகளை காய வைத்தார். படகு எஞ்சினை கழற்றி வலைக்குள் வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றார். இரவு 12 மணிக்கு மர்ம நபர்கள் வலைக்கு தீ வைத்தனர். முத்து அவரது மனைவி அன்னலட்சுமி வந்து பார்த்தனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சூடா வலை, கட்டா வலை, கனவா வலை உள்ளிட்ட 10 வலைகள் படகு எஞ்சின் எரிந்தது. திருப்பாலைக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். என் சொத்து 20 லட்சம் ரூபா சொத்து கடல்ல கடந்தது. நாங்க மீன் வலைக்கு அனைத்து தொழிலுமே, சிலா பிடிக்கிறது, கட்டா பிடிக்கிறது, காலை பிடிக்கிறவள, நண்டு பிடிக்கிறது, கணா பிடிக்கிறவள, அனைத்து சொத்துமே கடல்ல இருந்துச்சு. எல்லாருமே அப்படித்தான் கடக்கார ஓரமா வச்சிருக்காங்க. நாங்களும் அதே மாதிரி எண்ணல் போட்டு கடக்கார ஓரமா தான் வச்சிருந்தேன் எல்லா சொத்தையுமே. இன்ஜினும் ஒரு போட்டு இன்ஜினை தூக்கி கரையை கலட்டி வச்சிருந்தோம். அந்த இன்ஜினும் சேர்ந்து எரிஞ்சு போச்சு. எனக்கு இருந்து இதை கேட்டு அந்த ஜிஎம் அவர்கள், அந்த கலெக்டர் அவர்கள் எனக்கு முடிவுக்கு தெரியணும். இதே இது எங்க ஊரு பிரசிடென்ட்ட சொல்லியாச்சு, கவுன்சிலர்கிட்ட சொல்லியாச்சு, ஊர் தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, சொசைட்டி நம்பர்கள்ட்ட சொல்லியாச்சு, நானும் ஒரு சொசைட்டிலையும் கொடுத்துட்டு வந்திருக்கு. அவளும் பெருசு படுத்தலை என்ன. அவ இங்க சொன்னாதான் அவ கேட்பாங்க எங்களுக்கு என்ன வழின்னு சொல்லி. நீங்கள் தான் எனக்கு முடிவாகி கிடைக்கணும். ஏன்னா 20 லட்சம் ரூபா சொத்து நான் இருந்து லோன் எடுத்து வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி தான் என் சொத்தே இறக்குனேன். இப்போ எதுவுமே இல்லாமல் நான் பல இதில் நிற்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சோறாக்கி கொடுக்கோட காசு இல்லை. நான் இன்னைக்கு நிற்கிறேன்ப்பா பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறேன். எனக்கு ஒரு வழி இல்லாமல் நிற்கிறேன். என் பிள்ளைகளாம் சாப்பிட்டு 3 நாளாச்சு. நாங்கள் பச்சை தண்ணி குடிக்காமல் நாங்கள் கடகு